இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம சியான் விக்ரம் சாரோட தங்கலான் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சிவகார்த்திக் அண்ணாவோட அமரன் படம் இருக்குல்ல, இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சித்தார்த் அண்ணாவோட 40th படத்துக்கான ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்துக்கான 3rd சிங்கிள ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. நம்ம ரியோ ராஜ் அவர்கள் நடிச்சிருக்கிற ஒரு புதிய படத்துக்கான எல்லா ஷூட்டிங்குமே வந்து முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு, இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாத்தோம்னா, நம்ம சியான் விக்ரம் சாரோட நடிப்புல நம்ம டைரக்டர் பா ரஞ்சித் சாரோட டைரக்ஷன்ல உருவாக்கிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உருவாகி இருக்கிற படம் தான் வந்துட்டு தங்கலான். இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, வர ஜூலை 17th, அதாவது வர புதன்கிழமை இந்த தங்கலான் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளான மினிக்கி மினிக்கி அப்படின்னு சொல்லி இந்த சாங் ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. நம்ம ஜிபியோட மியூசிக்ல இந்த தங்கலான் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சிவகார்த்திக் அண்ணா வந்துட்டு அமரன் படத்துல ஒரு நடிகிறார்ல, இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்துட்டு புதன்கிழமை, அதாவது வர ஜூலை 17th வரப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ்ல இப்போ வந்து கிடைச்சிருக்கு. வர புதன்கிழமை நம்ம சிவகார்த்திக் அண்ணாவோட அந்த அமரன் படத்துல இருந்து என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்ரீ கணேஷ் இருக்காருல, இவரோட டைரக்ஷன்ல நம்ம சித்தார்த்த நாத்தனோட 40th படத்துல அவர் வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில இந்த படத்துல நம்ம சரத்குமார், அதுக்கப்புறமா வந்துட்டு தேவயானி, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மீதா ரகுநாத், சாய்த்ரா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் அந்த படத்துல நடிக்க போறாங்க. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, நம்ம சித்தார்த்த அண்ணாவோட 40th படத்துக்கான ஷூட்டிங் எல்லாம் இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கான மத்த அப்டேட் எல்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டைரக்டர் விஜய் மில்டன், இவரோட டைரக்ஷன்ல நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட நடிப்புல உருவாக்கி இருக்கிற படம் தான் வந்துட்டு மலை பிடிக்காத மனிதன். இந்த படத்துக்கான 3rd சிங்கிள ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த படத்துக்கான 3rd சிங்கிளான இவன் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வந்துட்டு வர ஜூலை 17th வர புதன்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு இந்த பாட்டை வந்து ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலை பிடிக்காத மனிதன் படமும் வந்துட்டு வர August 2nd இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து ஆகும் போது இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஜோ படத்துக்கான ஒரு பெரிய சக்சஸுக்கு அப்புறமா நம்ம ரியோ ராஜ் அண்ணா நடிக்கிற ஒரு படம், ஒரு புதிய படத்துல வந்து நடிக்கிறாரு. இந்த படத்தை வந்துட்டு ஸ்வினித் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த படத்தை டைரக்ட் வந்து பண்ண போறாரு. ஜோ படத்துக்கான ஒரு பெரிய சக்சஸுக்கு அப்புறமா நம்ம ரியோ ராஜ் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்தை யாரை டைரக்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்வினித் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த படத்தை வந்து டைரக்ட் வந்து பண்றாரு. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான எல்லா ஷூட்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 நாள்ல வந்து முடிச்சிட்டாங்க. இந்த புதிய படத்துக்கான மத்த அப்டேட் எல்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி என்ன ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.